கஜா புயல் இன்று அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரையை கடந்த நிலையில் அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் ரயில் நிலையம் புயல் காற்றின் தாக்கத்தால் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அதன் மேற்கூரைகள் பெயர்த்து விழுந்துள்ள நிலையில் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன. மரங்கள் விழுந்ததன் காரணமாக மின் வயர்கள் அறுந்து விழுந்துள்ளது. புயலின் பாதிப்பு காரணமாக துண்டிக்கப்பட்டுள்ள மின்சார விநியோகம் சீரடைய இன்னும் 2 நாட்கள் ஆகும் என மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புயல் தாக்கிய பகுதிகளில் மொத்தம் 12,000 மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இவற்றை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இரவு பகலாக மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் மின்வாரியத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடும் காற்று காரணமாக கும்பகோணம் அருகே ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைப்பயிர்கள் தாரோடு சாய்ந்தது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனா்.